அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலை NH 36 NH 45 சியில் செய்தியாயத்தை போட்டு விற்கிற வண்டி அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பீம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெள்ளாறு ஆறை தாண்டின பிறகு அங்கே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, அது சில மதங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சி. இந்த பாலம் வந்து சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே டவுனுக்கு போகிற வழி, அதில் போனீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்து சேத்தியாத்தோப்பு பெறலாம். இந்த பாலத்து மேலே ஏறினீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது, இதுவும் சில மாதங்கள் ஆகும், இந்த பாலமும் முடியணும். இந்த பகுதியில் வந்து இந்த சேத்தியாத்தோப்பு மெகா பைபாஸில் வந்து இந்த ஒர்க்கு மட்டும்தாங்க பெண்டிங்கில் இருக்குது. இது முடிகிறதுக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் 1-2 மாதங்கள் ஆகிடும். இந்த 2 மாதங்களுக்கு முடிஞ்ச பிறகு இந்த மெகா பைபாஸ் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து அங்கே ஒரு வெள்ளாருக்கு அப்புறம் ஒரு 200 மீட்ரு, வெள்ளாருக்கு அப்புறம் ஒரு 200 மீட்ரு, மொத்தம் ஒரு 400 மீட்ரு வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. 2-3 வாய்க்கால் பாலம் அதெல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணணும். பார்ப்போம், நான் அதிகபட்சமாக 2 மாதங்களில் முடிஞ்சிட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சாலை வந்து நம்ம பெரிதும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து எப்போ இந்த சாலை வந்து ஆஃபீஷியலாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் வரலாம். சில இடங்களில் மட்டும்தான் பிரச்சனைகள், மற்ற இடங்களில் வந்து நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் கும்பகோணத்துலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் ஒரு 80% புதிய சாலையை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில பகுதிகளில் மட்டும் கஷ்டமாக இருக்கும். இருசக்கர வாகனங்கள் கம்ப்ளீட்டாக வரலாம். 150 கிலோமீட்டருக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம். அதுதான் இதில் உள்ள சிறப்பு. இந்த சேத்தியாத்தோப்பு பகுதி பார்த்திங்களா, ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து இந்த சாலை அமைச்சிருக்காங்க. இந்த பைபாஸ் இப்படி அமைக்கணும்னு ஒரு பிளான் போட்டதுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பழைய ரோடு தெரியும், கரை மேலே உள்ள ரோடு. இப்போ கூட நீங்கள் சென்னை போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இதில் தான் பஸ்லலாம் போனீங்கன்னா அந்த ரோட்டில் தான் போவோம், அப்படியே கரை மேலே போவோம். ரொம்ப ரிஸ்க்கான பாதை, ரொம்ப குறுகலான பாதை. அதுலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கிறது தான் இந்த பைபாஸ் ஒர்க்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 160 கிலோமீட்டரில் மெகா பைபாஸ்லாம் இதுதான், அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. அந்த சேத்தியாத்தோப்பு ஜங்ஷன் ஸ்டீம் மூசினம் போதுங்கள, அதில் தூக்குற பைபாஸை நேராக வடலூரில் வந்து வடலூர் ரோட்டில் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு பைபாஸுங்க இது. இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பயண அனுபவம் கிடைக்கும். ஏன்னா பயண அனுபவங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாம் வந்து இப்போ வந்து காரு, வேனு, டூரிஸ்டர், அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயணம் செய்யும் போது அது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கணும். ஏண்டா இங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுக்கூடாது. அதுக்கு தான் இது மாதிரி சாலைகள்லாம் வந்து மேம்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு பசுமை வழி சாலை தாங்க, ரெண்டு பக்கமும் விவசாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோடு வந்த பிறகு அங்கங்கே வீடுகள்லாம், சில வீடுகள் வந்து இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் விவசாயம்தான் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு விவசாய நாடு, ஆனால் விவசாயி எல்லாமே வறுமையில் இருப்பாங்க. அதுதான் நம்ம நாட்டோட சிறப்பு. விவசாயம் பண்ணாதவங்க எல்லாம் பெரிய அளவில் இருப்பாங்க, அது வந்து ஒரு தனிச்சிறப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, திரைப்படங்களில் சொல்லுவாங்க, அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. மற்றவங்கள செய்ய சொல்லிட்டு ஒரு 60% பேர் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க நம்ம நாட்டில். ஆனால் அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விளிம்பு நிலையில் தான் இருக்குது. தினக்கூலிகளாக தான் விவசாயிகள் இருக்காங்க, 60% பேர்னு நம்ம வச்சுக்கலாம். 7 கோடி பேரில்
50% 3 கோடி 60% 4 கோடி பேர் வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே விவசாயம்தான். என்ன இப்படி விவசாயத்துக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் நம்ம சொல்லாமல் யார் சொல்ல முடியும்? விவசாயம் பண்ணுற நிலைமை என்ன இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்துக்கு ஒரு வழி இருக்குங்கள்ல, சேத்தியா தொப்புலேருந்து அந்த வழி. இப்போ பாருங்கள் அந்த ரோடு தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து இது சிதம்பரம் விருத்தாச்சலம் அது மாதிரி ரோடு. இதில் போனீங்கன்னா பரங்கிப்பேட்டை புவனகிரி அது மாதிரி ஊர்லாம் வரும். அந்த ரோடு வந்து அது வந்து ஒரு 2 வழி சாலை தான், அதெல்லாம் 4 வழி சாலையாக மாற்ற போகிறாங்கன்னு செய்திகள் வருது. எப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநில நெடுஞ்சாலையும் 4 வழி சாலையாக மாற்றப்படும். 2 வழி சாலைகள் அனைத்தும் 4 வழி சாலையாக மாற்றப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. என்னான்னு பார்ப்போம். சாலைகள் தாங்க ஒரு நாட்டை நிர்ணயிக்கிறது. எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரோடு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த நாடு வந்து பெரிய நாடுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை காசாக்கணும், அதுதான் பிஸ்னஸ்ஸு. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, கப்பல், கண்டெய்னர் மூலயமா அனுப்புறது, பை ரோடு, ரோடு மூலயமா அனுப்புறது. இந்த ரோடு மூலயமா அனுப்புறது தான் 90% நடக்கும். எல்லா நாட்டிலையும் வந்து ரோடுகள் தான் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இப்போ கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு 8 வழி சாலையோ ஒரு எக்ஸ்பிரஸ் வேவோ தமிழ்நாட்டில் இல்லை. மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து மக்களோட விழிப்புணர்வு. மக்கள் வந்து நம்ம கேரளா முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டிலையும் இந்த டெவலப்மெண்ட்டை வந்து எதுக்குறாங்க, ரோடெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேரளா வேறு, நம்ம நாடு வேறில். கேரளாவில் வந்து மலை மேலே இருக்கிறவங்க அவங்க, அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து விவசாயமும் பண்ண முடியாது. விவசாயம் அங்கே இது எல்லாமே வந்து அங்கே விளையாது. அது வந்து ஒரு மலை மேலே இருக்காங்கன்னு வச்சுங்க, அதனால் அவங்களுக்கு செட் ஆகும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இதை நம்புறதே கிடையாது. அவங்க கல்ஃப் காசை நம்பிடுவாங்க. கல்ஃபில் வெளிநாடு போய் நம்மளை மாதிரி கூலி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே பெரிய அளவில் தான் இருப்பாங்க கேரளாக்காரங்க எல்லாமே. அதனால் வந்து கேரளாவை எந்த விதத்துலேயும் நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. தமிழ்நாடு வேறு, கேரளா வந்து ஒரு சின்னோண்டு ஊர், தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மாநிலம். அதனால் வந்து அங்கே பண்ணுறாங்க, அதனால் வந்து இங்கே ரோடு போடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறது வந்து பெரிய தவறான செயல். ஏன்னா இவங்க வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதே வந்து முதல்ல மிகப்பெரிய முட்டாள்தானங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு, 8 வழி சாலைக்கு எதிர்ப்பு, இவனுங்க போடுறதே பெருசு. அதாவது ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வர்றதே பெருசு, அதையும் போய் எதிர்த்துக்கிட்டு. இந்த நாம் தமிழர் பாய்ஸ்லாம் அவங்க ஒரு குரூப்பாக ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டுறாங்க. எது எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, கனிம வளங்கள்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் கனிம வளங்கள் வந்து மலையை உடச்சி தான் இம்சாண்ட் பண்ண முடியும், ஜல்லி பண்ண முடியும், அதை வச்சு தான் கட்டடங்கள்லாம் கட்ட முடியும். சீமான் ஒரு படத்தில் போடுற மாதிரி டைரக்ட் நம்ம பண்ணியிருக்க, அப்படியே செட்டு போட்டுறதா எல்லாமே என்னத்தை வச்சு கட்டுறது, ஏதாவது ஒரு கனிமலத்தை வச்சு தான் கட்டணும். ஆற்று மன நாளில் கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்துனீங்கன்னா அது வந்து ஓகே. அதில் வந்து ஒரு நேர்மை இருக்குது. மற்றபடி எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் போராடுறது வந்து டைம் பாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் யாரும் இப்போ கண்டுக்க போகிறதில்ல. ரோடு டெவலப்மெண்ட் வந்து ஆகிட்டு தான் இருக்கும். பரந்தூர் விமான நிலையம் விரைவில் வரும். இவங்க பரந்தூர் இந்த பக்கம் போகிறதுக்கு வந்து நம்ம ரோட்டுக்கு வரலாம். இந்த விக்கிரவாண்டி வரைக்கும் இது செங்கல்பட்டு தாண்டி ஒரு பெரிய விமான நிலையம் போட்டால் என்ன, ஏன் இவங்க போட மாட்டாங்கன்னா இவங்களுக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்களோட தலைமை செயலகத்துலேருந்து அரசியல்வாதிங்க சென்னையில் உள்ளவங்கலாம் இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் முக்கிய காரணம், டெவலப்மெண்ட் முக்கிய காரணம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்,
நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.